வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டாமைன்ஸ். இந்த ரியாலிட்டி ஷோல நடந்த ஒரு சில விஷயத்தை பத்தி ரொம்ப பார்த்தோன்னே ஷாக்கிங்கா இருந்தது. ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் யூ. அப்கோர்ஸ் இது ஃபியூ வீக்ஸ் பேக் வந்த ஒரு விஷயமா இருக்கலாம், பட் ஆனா இது ஒரு காமனான ஒரு ஹேபிட்டா இருக்கு. இதை ரொம்ப சிரிச்சிட்டு கடந்து போயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயமாவும் இருந்தது. சோ ஐ தாட் இட் வி ஷுட் ஷேர் இட். என்னன்னா, விமனுக்கு இருக்கக்கூடிய இந்த சைல்டிஷான பிஹேவியர் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தப்போ ஒரு வினோதமான ஒரு பிஹேவியரை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பெட்ரோல ஸ்மெல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்க ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரும் சிரிச்சு கடந்து போயிட்டோம். பட் ஆனா லேடி சொல்லிருந்தாங்க, வீட்டுல கூட ஒரு பெட்ரோல் கேன்ல நாங்க வச்சிருக்கோம், அதை ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், அப்பப்ப எனக்கு பிடிக்கும், அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், சோ அதனால அப்பப்ப ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன் அப்படின்ட்டு. செம்ம ஸ்மெல்டா, ஃப்ரெஷ்ஷா வாங்கினாதான் அந்த ஸ்மெல் நல்லா வருது. அண்ட் நிறைய பேருக்குமே அந்த மாதிரி ஒரு ஹாபிட் இருக்குன்னு சொல்லிட்டு வேற கையெல்லாம் ரைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. வரும்போது ஒரு 50 ரூபீஸ்க்கு பெட்ரோல் மட்டும் பிடிச்சி வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்ததுமே அந்த பெட்ரோல் கேன் ஓபன் பண்ணி அதை மோந்து பார்ப்பாங்க. இது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமான கண்டிப்பா கிடையாது. சோ ஐ தாட் இது ரொம்ப ரொம்ப அலாமிங் ஆன ஒரு விஷயம், பிரச்சனைக்குரிய விஷயம்னு சொல்லணுன்றக்காக இந்த வீடியோவே பண்ணது. இது வந்து இன்ஹலன்ட் யூஸ் டிஸார்டர்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டிஸார்டர்ல இது கீழே வரும். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னா நமக்கு தெரியும், இன்ஹலன்ட்ன்றப்போ இது மோந்து பாக்குறது, ஸ்னிஃப் பண்றது, நம்ம அந்த இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த கஞ்சா அந்த படத்துல எல்லாம் காமிக்கிறப்போ அப்படிலாம் வச்சு வச்சு காமிப்பாங்களா, அந்த பிஹேவியர் தான் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸை மோந்து பாக்குறது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டிஸார்டர் கீழே தான் இது வருதுன்னு சொன்னேன். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னா எனி சப்ஸ்டன்ஸ், அதாவது ஆல்கஹாலா இருக்கலாம், ட்ரக்கா இருக்கலாம், அந்த அளவுக்கு இது மோசமான ஒரு விஷயம்ன்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டிசார்டர்ல இன்ஹலன்ட் யூஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். சோ இது நார்மலான பிஹேவியர் ஆனா கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் அ வெரி 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 டேஞ்சரஸான ஒரு ஹேபிட் தான் அது கண்டிப்பா. இந்த ஹேபிட் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களோட ஹெல்த்தையும் சரி அவங்களை ரொம்பவே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இமேஜினரி வேர்ல்ட்ல இவ்வளவு அப்செஷன் சொல்லும் போதே கண்ணை மூடி தான் சொல்றீங்க, நான் அந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டேன், இந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டேன். சோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கதான் செய்யுது. அண்ட் சில கண்ட்ரீஸ்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கு அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தது. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே ஆயிடுச்சு. இவங்க பெட்ரோல்ல கேசோலின்னு சொல்லுவாங்க, அதை நிறைய பேர் வாங்கிட்டு போய் இதை மோந்து பாக்குறது, இந்த ஹேபிட் வந்துட்டே இருந்தது. அதாவது மோந்து பாக்குறது வாய் மூலமாவோ இல்ல மூக்கு மூலமாவோ நிறைய அந்த ஸ்மெல்ல எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா என்ன மாதிரி இதுன்னா, நம்ம ஊர்ல கூட இது ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த சின்ன பசங்க எல்லாம் அந்த கரெக்டிங் பென் வாங்கி அது அதுல இருக்கிற ஸ்மெல் பண்றது, அந்த ஒயிட்னருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டிங் ஒரு ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி இருக்கும், சோ அதை மோந்து பாக்குறது. சில பேர் வந்து என்ன சொல்றது, பெயிண்ட் தின்னரை ஸ்மெல் பண்றது, இல்லைன்னா வந்து நெயில் பாலிஷ் ரிமூவரை ஸ்மெல் பண்ணுறது, இல்லைன்னா அந்த க்ளூ இருக்குல்ல கம், அந்த ஒரு மாதிரி ஃபெவிகால் மாதிரி இருக்கக்கூடிய அதை ஸ்மெல் பண்ணுறது, ஓவன் கிளீனராக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டை ஸ்மெல் பண்ணுறது, பெயிண்ட் தின்னர் அஃப்கோர்ஸ், கிளீனிங் ஃப்ளூயிட்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல், அந்த ஸ்மெல்லை பார்க்குறதா இருக்கட்டும். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண கேசலின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும், அதை வந்து அவங்க இன்ஹேல் பண்ணுறது. அண்ட் தே ஃபீல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு அதுல வந்து ஒரு 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 பெரிய ஒரு சந்தோஷம். எப்படி நம்ம ஒரு இந்த ட்ரக் எல்லாம் எடுத்தா அப்படி அப்படி ஒரு ஹைப் கிடைக்குதுல, தே டூ கெட் தட்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரத்துல இட் இஸ் ஆல் பேண்ட் இந்த மாதிரி. ஈவன் இந்த கரெக்டிங் இன் லிக்விட் எல்லாம் நிறைய நாள் வந்து பசங்க கிட்ட கொடுக்கவே கூடாது. ஏன்னா தே யூஸ் டு ஹாவ் தட் இன் தியர் நெயிலுக்கு இந்த இடத்துல வச்சுட்டு அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க கிட்ஸ், அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் தெம் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய நேரத்துல பிரச்சனை ஆயாச்சு. ஸோ அதை பேன் பண்ணவும் செஞ்சாங்க சில பிளேசஸ்லன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நார்மலான பிஹேவியர்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணுவேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இது ஒரு கோப்பிங் மெக்கானிசமா, அதாவது என்ன பண்ணணும் தெரியலன்றப்போ அந்த அந்த பிரச்சனையை அந்த இதெல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணு தெரியாம இந்த மாதிரி ஒரு ஹேபிட்குள்ள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி கஞ்சா இல்லைனா இந்த மாதிரி ட்ரக்ஸ் அப்யூஸ் இந்த மாதிரி இருக்குதோ இல்லைனா ஆல்கோஹால் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. டு அன் எக்ஸ்டெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அந்த ஃபீல் இருக்கும், ஒரு ஏர்ஜ் இருக்கும், நம்ம இதை செய்யணும், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை மாதிரி திருப்பி ஒரு கம்பல்சரி பிஹேவியர், எப்படி ட்ரக் யூஸ் பண்றவங்களுக்கு இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் தான் வச்சுக்கோங்களேன். இட் இஸ் காட் அ வெரி பேட் இம்பாக்ட் ஆன் தியர் ஹெல்த் கண்டிப்பா. ஸோ நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இது வந்து இந்த டீனேஜ் பசங்க அந்த அந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருந்து நிறைய பேருக்கு இந்த ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அலாமிங்கா இந்த ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது ஆக்சுவலா.
ஸோ இதனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு அவங்க எடுத்துக்கிறப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்மெல்ல அடிக்கடி அவங்க இருக்கிற இடத்துல அந்த ஸ்மெல்லு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் வி கேன் ஃபைண்ட் அவுட். அண்ட் எப்போ பாரு அவங்களோட ட்ரெஸ்லையோ அவங்க கையிலையோ அந்த ஸ்மெல்ல வந்து திரும்ப 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 பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்டு அவங்க வந்து எதுலையுமே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் தே கேன் ஹாவ் அ வெயிட் லாஸ் இதனால இருக்கலாம். அவங்களோட பசி சாப்பிட்ற ஹேபிட் வந்து அப்பிடைட் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு மித்தபடி ஜாலியாக இருக்கிறதுலேருந்து அவங்க வந்து விலகி அவங்க தனியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுல அவாய்ட் பண்ணலாம். ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸில் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கிற ஹேபிட்ஸுமே கம்மியாகலாம். ஸோ இது வந்து லைக் லிட்ரலி லைக் மூவிங் அவே ஃப்ரம் த சொசைட்டின்ற மாதிரி ஒரு இருந்துச்சுங்க. தனியாக அவங்க வந்து இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா மூக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அதாவது தண்ணி வந்துட்டே இருக்கும், மூக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூக்கு வந்து எப்போ பாரு வந்து ஒரு கோல்டு இருக்கிற மாதிரியோ இல்லை இரிட்டேஷன் மூக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், இது ஹெல்த்தியான விஷயம் இல்லை. இதை ஸ்மெல் பண்ணி இந்த மூக்கில் இருக்கக்கூடிய லைனிங் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால இந்த பிரச்சனைகள் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹைப்பை கொடுக்கறது, அதனால ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு, ஒரு ஃபெட்டீக், எப்பயுமே ஒரு நிரந்தரமாக எப்பயுமே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய இந்த ஸ்மெல்ல இன்க்ரீஸ் நீங்கள் மூந்து பார்க்குறப்போ, இது மாதிரி ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸை நம்ம மூந்து பார்க்குறப்போ என்னென்னா மூக்கும் சரி தொண்டையும் சரி வாய் இந்த இடம் எல்லாமே பாதிப்படையும். ஸோ அவங்களுக்கு அது அடிக்கடி புண்ணு வரதா இருக்கலாம், இல்லை எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லலாம், நிறைய சலைவ செக்ரீஷன் அதனால இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஓவர் ஸ்மெல்லுனால அவங்களால கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டு அன் எக்ஸ்ட்ரீம் சில பேருக்கு தே கேன் கோ இன் டு டிப்ரெஷன் கூட. ஸோ இல்லைனா ஒரு இரிட்டேஷன் எப்போ பாரு எரிஞ்சரிஞ்சு விழுகிறது, ஏன்னா இவங்க தே டோன்ட் வாண்ட் டு பி வித் பீப்புள்ன்ற மாதிரி இருக்கும். எப்போ பாரு இரிட்டேட்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது குழந்தைங்கள்லாம் நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேபிட் வந்து ஒரு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இட்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஸார்டர் இல்லைனா அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சைனஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா ஆஸ்மா பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா வீசிங் ஜாஸ்தியாக வரலாம், ப்ராங்கைட்டிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்டு இது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி பதட்டம் சான்சஸ் இருக்குது நிறையா. இதோட அடுத்த வருஷன் அடுத்தது ஆடட் பிரச்சனை என்ன வரும், ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து தே மைட் கெட் இன் டு டிப்ரெஷன். ஸோ அதுவாக இருக்கலாம். அண்டு இதை வந்து அப்கோர்ஸ் லைக் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இன்ஹலண்ட் இன்டியூஸ்ட் சைக்காட்டிக் டிஸார்டராக கூட இருக்கலாம். அண்டு சில நேரத்தில் அதை இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு போற அளவுக்கு கூட தே கேன் ஹாவ் திஸ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை தனியாக இருக்கேன், கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன்னா பெரிய இரும்பு டோர் இருக்கும், ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் டாய்ஸ்னா டாய்ஸோட வேர்ல்டு இருக்கும், சாப்பாடுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும், ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும். இது வந்து இட் இஸ் அ டயக்னோஸ்டு டிஸார்டர்னே சொல்லலாம். ஸோ இது வந்து போகிற போக்கில் நம்ம விட்டுட்டு போக முடியாது. ஸோ வி நீட் டு ட்ரீட் தம் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நமக்கும் அந்த ஹேபிட் இருந்ததா ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் த டாக்டர் அண்ட் யூ நீட் டு ஹாவ் அ ட்ரீட்மெண்ட். இவங்களுக்கு பிஹேவியரல் தெரப்பியாக இருக்கலாம். அண்டு ஏன்னா அது கண்டிப்பாக, ஏன்னா இது என்ன காரணத்தினால அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது, இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு ட்ரீட் தம் சிபிடின்னு சொல்லுவோம், காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, இல்லைன்னா மோட்டிவேஷனல் இன்டர்வென்ஷன்ஸ் தேவைப்படலாம். அண்ட் ஃபேமிலியும் தே நீட் டு சப்போர்ட், ஸோ ஃபேமிலி கவுன்சிலிங் கூட தேவைப்படலாம். ஸோ ஒரு சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி, இந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறவங்க, எப்படி நம்ம ஆல்கஹால் அனானிமஸ் மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தே கேன் ஷேர் தேர் இஷ்யூஸ். ஸோ இதில் டு அன் எக்ஸ்ட்ரீம் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, கோமாவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல் எடுத்துக்கிறப்போ ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஈவன் சடன் கார்டியாக் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஈஸி திங். So if somebody is going to have this problem, we need to address it and treat it. So see you in the next video. Bye.